தொகுதியிலும் தமிழ்நாடு ஏஐடிசி தொழிற்சங்கம் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் தொழில் கேந்திரமான இடங்களிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்திலே திருச்சி மாநகர், மணப்பாறை ஆகிய இரண்டு இடங்களிலே இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது ஒன்றிய அரசு 44 தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றியதை ரத்து செய்து தமிழகத்திலே சட்டமன்றத்திலே தீர்மானம் இயற்ற வேண்டும் என்பதற்காக, அதே போல மருத்துவத்துறையிலும் தூய்மை பணியிலும் ஆஷா பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக 21,000 நிர்ணயம் செய்ய வேண்டும். அதே போல 240 நாட்கள் பணிபுரிந்த அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கட்டுமான அமைப்பு சாரா தொழில்களே பணிபுரிபவர்களுக்கு 6,000 என்கிற ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அதே போல போக்குவரத்து துறையிலே பணியாற்றியவர்களுக்கு 2003 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கான பென்ஷன் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவருடைய கோரிக்கை என்பது கடந்த காலங்களிலே ஓய்வூதியம் பெறாமலும், அதுபோல ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய பணிப்பலன்களெல்லாம் இன்னும் வழங்கப்படவில்லை, அவைகளை நிலுவையின்றி வழங்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுமையிலும் ஏஐடிசி தொழிற்சங்கம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக அரசு தொழிலாளர் நலன்களிலே அக்கறை கொண்டிருக்கிற இந்த அரசு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு ஆதரவான கொள்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்று இந்த போராட்டத்தை ஏஐடிசி தொழிற்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.